வணக்கம். நாம் இப்போ வந்து நெய்க்காரவட்டி குருவப்பா மேல்நிலைப் பள்ளியில் தாங்க இருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 பழனி கல்வி மாவட்ட அளவில் நடந்த ஆ குருவட்ட போட்டிகளில் நெய்க்காரவட்டி குருவப்பா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்று சாதிச்சுருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கோம். என் கூட இருக்கிறவர் வந்து இந்த பள்ளியோட உடற்கல்வி இயக்குனர் திரு ரவி சார் அவர்கள். ஸோ நம்ம அவர்கிட்ட வந்து எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளியூர்லேருந்து பார்க்குற மக்களுக்கு இந்த குருவப்பா ஹைஸ்கூலை பற்றி தெரியாது இல்லைங்களா? இது வந்து எங்கள் பழனிக்கு பக்கத்தில் நெய்க்காரப்பட்டிங்கிற ஊரில் இருக்க புகழ்பெற்ற ஒரு பள்ளிக்கூடங்க இந்த குருவப்பா மேல்நிலைப் பள்ளின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இங்கேருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து படித்து வெளியே போயிருக்காங்க. 1960 அடிக்கல் நாட்டப்பட்டு இன்ன வரைக்கும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளிங்க. அனைவருக்கும் வணக்கம். நெய்க்காரவட்டி குருவப்பா மேல்நிலைப் பள்ளியிலே நான் உடற்கல்வி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது பெயர் ரவிக்குமார். இந்த ஆண்டு பழனி கல்வி மாவட்ட ஆ குருவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இனிதே நடைபெற்று முடிந்துள்ளது. அதிலே நமது பள்ளியானது கபடி பிரிவிலே 14 வயது, 17 வயது, 19 வயது ஆகிய 3 பிரிவுகளிலும் எப்பொழுதும் போல வெற்றி பெற்று மாவட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ளது. அது மட்டுமின்றி மாணவிகள் பிரிவிலே 3 பிரிவுகளிலும் வாலிபால் போட்டியானது U14, U17, U19 பிரிவுகளிலே வெற்றி பெற்று மாணவிகள் மாவட்ட போட்டிகளுக்கும், கூடைப்பந்தாட்ட போட்டிகளே 14 வயது மற்றும் 17 வயது பிரிவு மாணவிகள் முதலிடமும், 19 வயது பிரிவு மாணவிகள் இரண்டாம் இடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். கொக்கோ பிரிவிலே மாணவிகள் 14, 17 பிரிவிலே முதலிடம் பெற்றும், மாணவர்கள் பிரிவிலே 14 வயது மாணவர்கள் இரண்டாம் இடம் பெற்று இந்த ஆண்டு சிறப்பாக வெற்றி பெற்றுள்ளோம். அதேபோல கேரம் போட்டியிலே மாணவர்கள் பிரிவிலே U14 பிரிவிலே தனிநபர் பிரிவிலே முதலிடமும், இரட்டையர் பிரிவிலே 17 பிரிவிலே முதலிடமும், இரட்டையர் 19 பிரிவிலே இரண்டாம் இடமும் பெற்றுள்ளனர். மாணவிகள் பிரிவிலே U14 பிரிவிலே முதலிடமும், U19 பிரிவில் இரண்டாம் இடமும் பெற்று சிறப்பாக வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் கலந்து கொள்ளக்கூடிய செஸ் போட்டியிலே எங்கள் பள்ளி மாணவிகள் U19 இரண்டாம் இடம், 3 இடம் பெற்றுள்ளனர். U17 பிரிவிலே 3 இடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர்கள் 14 வயது கபடி மாணவர்கள். இவர்கள் நமது பள்ளியிலே நடைபெற்ற குருவட்ட அளவிலான போட்டியிலே, இறுதிப் போட்டியிலே பாப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியினை எதிர்த்து விளையாடி 17 புள்ளிகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர்கள். இந்த அணியின் கேப்டனாக இன்பா அவர்கள் செயல்படுகிறார்கள். இவர் சென்ற ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் சென்ற மாநில போட்டிக்கு தேர்வாகி அதிலே விளையாடிய வீரர். மற்ற மாணவர்கள் சக்திகுமார், லோகநாதன், கவியரசு, நவீன், பேச்சுமுத்து, அயன், பிரபாகரன், முத்துக்கருப்பன், சசி, கவி, சந்தோஷ் ஆகிய மாணவர்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று மாவட்ட போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். இவர்கள் இன்னும் கடுமையாக உழைத்தால் மாநில போட்டிக்கு தேர்வாகி சிறந்த இடத்தை பெறலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் வந்து நெய்க்காரவட்டி குருவப்பா ஸ்கூலில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கல்வி ஆண்டில் வந்து கொக்கோ போட்டியில் நம்ம ஸ்கூல் பசங்க வந்து 2nd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து என்னால் வந்து 1st ப்ரைஸ் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து 1st ப்ரைஸ் வர நாங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி செய்வோம். தம்பி பேர் வந்து சந்துரு. அவர் தான் வந்து இந்த வருஷம் வந்து கேப்டனாக இருந்து டீமை வந்து வழிநடத்தினார். அனைவருக்கும் வணக்கம். நான் குருவப்பா மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிட்டு வரேன். எனது பெயர் மகேஷ்குமார். இப்போ இங்கே நம்ம முன்னாடி நிற்கிற பொண்ணுங்க வந்து வாலிபால் ஜோனல் லெவலில் வின் பண்ண பிள்ளைங்க. ஜோனல் லெவலில் வந்து சாமி ஸ்கூலில் வந்து நடந்துச்சு. அதில் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து 3 டீமுமே பார்ட்டிசிபேட் பண்ணி 3லேயுமே ஜோனல் லெவலில் வின் பண்ணி மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு சென்றுள்ளனர். U14, U17, U19 3லேயுமே நம்ம ஸ்கூல் வந்து ஜோனல் லெவலில் வின் பண்ணி மாவட்ட போட்டிகளுக்கு தேர்வாயிருக்காங்க. போன வருஷமும் இதே மாதிரி U14, U17, U19 3லேயுமே வந்து வாலிபாலில் வின்னராக எடுத்திருக்கோம். தொடர்ச்சியாக வந்து வாலிபால் டீம் வந்து நம்ம ஸ்கூலே சிறப்பாக தேர்வாகி மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வாகிட்டு இருக்காங்க.
அடுத்த ஆண்டும் இதே மாதிரி வெற்றி பெற்று மாநில போட்டிகளுக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்க பொண்ணுங்க வந்து பேஸ்கட் பால் டீம் அண்டர் 14, 17, 19 மூணு டீம்மே இருக்காங்க. இந்த பொண்ணுங்களும் வருஷம் வருஷம் அண்டர் 14, 17, 19 மூணுலேயுமே வந்து குருவட்ட போட்டியில் ஜெயிச்சு மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு செல்லக்கூடியவங்க. சென்ற ஆண்டு இதே போல் மூணு டீம் ஜெயிச்சு போனோம். இந்த வருஷம் வந்து அண்டர் 14, அண்டர் 17 ரெண்டுலேயும் வின்னராகவும் அண்டர் 19 ரன்னராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த போட்டிகளுக்கு வந்து அண்டர் 14 டீமுக்கு வந்து மது கேப்டனாகவும், அண்டர் 17 டீமுக்கு வந்து சரண்யா கேப்டனாகவும், அண்டர் 19 டீமுக்கு வந்து உமா கேப்டனாகவும் செயல்பட்டாங்க. இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறப்பாக செயல்பட்டு மாவட்ட போட்டிகளுக்கு செல்வோம். இப்போ எங்கள் முன்னாடி நிற்கிறவங்க கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற எங்கள் பள்ளி மாணவ மாணவியர் அண்டர் 14 பிரிவிலே மாணவன் முதலிடம் பெற்றுள்ளார். அதே போல் அண்டர் 14 இரட்டையர் பிரிவிலே இருவரும் இரண்டாம் இடம் பெற்றுள்ளனர். அண்டர் 17 பிரிவிலே அல்தாஃப் அகமது, மணிகண்டன் ஆகிய இருவரும் முதலிடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தயாராகியுள்ளனர். அதே போல் அண்டர் 19 பிரிவிலே ராகவன், சஞ்சய் ஆகிய இருவரும் இரண்டாம் இடம் பெற்றுள்ளனர். மாணவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை எனும் நிரூபிக்கும் வகையிலே எங்கள் பள்ளி மாணவிகள் பவதாரணி முதலிடமும், பத்ரகாளி அண்டர் 17 பிரிவிலே முதலிடமும், அண்டர் 19 பிரிவிலே பிருந்தா முதலிடமும் பெற்று கேரம் போட்டியிலே சிறப்பானதொரு வெற்றியை பெற்றுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்க டீம் வந்து அண்டர் 14 கொக்கோவும் அண்டர் 17 கொக்கோ கேர்ள்ஸ் ரெண்டு டீமும் இருக்காங்க. இதில் வந்து அண்டர் 14 வந்து அண்டர் 14 டீம் ரேணுகாதேவி ஸ்கூலில் வந்து ஜெயிச்சு மாவட்ட போட்டிகளுக்கு தேர்வாயிருக்காங்க. அண்டர் 17 டீம் வந்து ஏ குருவட்டத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஹைக்ரேவர் டீமை ஜெயிச்சு மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கிறாங்க. அண்டர் 14 டீமுக்கு வந்து மோனிகா வந்து டீம் கேப்டனாக செயல்பட்டாங்க. அண்டர் 17 டீமுக்கு வந்து ஜனப்பிரியா வந்து டீம் கேப்டனாக செயல்பட்டு வெற்றியை தேடி தந்தார்கள். தற்போது எங்களுடன் இருக்கும் மாணவர்கள் 17 வயது கபடியும் 19 வயது கபடி மாணவர்கள். இவர்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற கபடியிலே 17 வயதிலே பாப்பம்பட்டி அணியினரை எதிர்த்து இறுதிப் போட்டியிலே விளையாண்டு முதலிடம் பெற்றவர்கள். 19 வயது மாணவர்கள் ரேணுகாதேவி பள்ளி அணியினரை எதிர்த்து வெற்றி பெற்று முதலிடம் பெற்றவர்கள். இந்த இரு அணிகளுக்கும் இது மட்டுமின்றி ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த 12 ஆண்டுகளாக மாநில போட்டிக்கு நமது பள்ளி மாணவர்கள் மட்டுமே 17, 19 வயதில் தகுதி பெறுகிறார்கள். அதிலே முக்கியமாக கபடியிலே சென்ற ஆண்டு 3 பிரிவுகளிலும் நமது பள்ளியே மாநில போட்டிக்கு தகுதி பெற்றது. 17 வயது பிரிவிலே மதி அவர்கள் அணி தலைவராக செயல்படுகிறார்கள். 19 வயது பிரிவிலே ஜோதீஸ்வரன் அவர்கள் அணி தலைவராக செயல்படுகிறார்கள். அது மட்டுமின்றி கவியரசு, நிஜாந்த் குமார், ஹரி, மணிகண்டன், சுஜித், பிரபாகரன், கிஷோர், சேது, அஸ்வின், பிரசாத், கோகுல், இப்படி சிறந்த மாணவர்கள் கொண்ட அணி எங்கள் அணியானது. இந்த ஆண்டும் மாநில போட்டிக்கு தகுதி பெறும் என்ற நம்பிக்கையிலே சிறந்தான விடாமுயற்சியுடன் கடின உழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது உங்கள் முன்னால் நிற்கும் மாணவர்கள் 19 வயது கால்பந்தாட்ட அணி மாணவர்கள். இவர்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற ஜோனல் லெவல் போட்டியிலே விளையாடி இரண்டாம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இப்போ நம்ம முன்னாடி இருக்க கேர்ள்ஸ் வந்து சதுரங்க போட்டி அதாவது செஸ்ஸில் வந்து ஜோனல் லெவலில் ஜெயிச்சு மாவட்ட லெவலுக்கு தேர்வாயிருக்க பொண்ணுங்க. செஸ் போட்டி என்பது பெரும்பாலும் மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்களே வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த நிலைமை மாறி நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டிய நம் பள்ளி மாணவிகள் அந்த ஜனனி வந்து அந்த 17 பிரிவில் வந்து மூன்றாம் இடம் பெற்று மாவட்ட போட்டிக்கு தகுதியாக இருக்காங்க. மதுமிதா, திவ்யா ரெண்டு பேரும் வந்து அண்டர் 19ல் செகண்டு தேர்டு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெற்று மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகளுக்கு தேர்வாகியுள்ளார்கள். ஒவ்வொரு போட்டியில் வெற்றி பெற்ற அந்த டீம் எல்லாம் வந்து பள்ளி தாளாளர் திரு ராஜ்குமார் ஐயா அவர்களோடும் மற்ற ஆசிரியர்களோடும் நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அண்டர் 14 வாலிபால் கேர்ள்ஸ், அண்டர் 17 வாலிபால் டீம், அண்டர் 19 வாலிபால் டீம் வின்னர் டீம், அண்டர் 14 பேஸ்கெட் பால் வின்னர் டீம், அண்டர் 19 கபடி வின்னர் டீம்,
அண்டர் 17 பேஸ்கெட்பால் வின்னர் டீம், அண்டர் 19 பேஸ்கெட்பால் ரன்னர் டீம், அண்டர் 14 கபடி வின்னர் டீம். பலவிதமான போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்த பரிசு கப்ஸு மெடல்ஸோடு நின்று குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. இதே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகள்லேயும் குருவப்பா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வந்து சாதிக்கணும், மாநில அளவில் தேசிய அளவில் நடக்கிற போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டு இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழனி சேனல் சார்பாக நாம் வந்து இந்த வெற்றி பெற்று சாதித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.